இது வரைக்கும் தமிழறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, நாளைய தினம் 31/7/2020 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதில் இந்த வரலட்சுமி விரதத்தை யார் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டும் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தை காக்கின்ற தெய்வங்களில் ஒன்றாக மகாலட்சுமி கருதப்படுகிறாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க. நம் மனதுக்குள் நமக்கு தேவையானதை வேண்டுகின்ற போது அதை நமக்கு கொடுக்கின்ற வரலட்சுமியாகவே இருப்பதால் தான் இந்த வரத்துக்கு வரலட்சுமி நோன்பு என்று பெயர் ஏற்பட்டது. வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வரம் தரும் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டலட்சுமியினுடைய அருள் அனைத்தும் கிட்டுவதற்கு இந்த வரலட்சுமி விரதம் பயனுள்ளதாக இருக்குங்க. பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் அனைத்து பாக்கியங்களை பெறுவதற்கும் மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் சுமங்கலி பெண்களால் ரொம்பவே சிரத்தையுடனும் மனபக்தியுடனும் கடைபிடிக்கப்படுற விரதம் தாங்க இந்த வரலட்சுமி விரதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பை கடைபிடிக்கும் பெண்களின் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் செல்வ செழிப்பு பெற்று வளமுடன் வாழ்வார்கள். இவ்வளவு சிறப்பான வரலட்சுமி விரதத்தை யார் தவிர்க்க வேண்டும், யார் அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிற தகவலை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலில் விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. பொதுவாகவே விரதம் இருப்பதால் நமது உடலில் இருக்கும் பழைய அணுக்கள் அனைத்தும் நீங்கி புதிய அணுக்கள் உருவாகும். இதனால் நமது உடல் ஒரு புத்துணர்ச்சி பெறும்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வராமலும் தடுக்கப்படும். சரிங்க, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதத்தை யார் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள் இருக்கக்கூடாது. கர்ப்பிணிகள் தங்களுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு நேர நேரத்திற்கு உணவு கொடுக்க வேண்டும். அதனால் கர்ப்பிணிகள் இந்த விரதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் வயதான பெரியவர்களும் தங்களுடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. ஒரு சிலர் இதனால் மயக்கம் அடைந்து உடல் பலவீனம் அடையும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் விரதம் மேற்கொள்ளாமல் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து வணங்கினால் போதுமானது. அதேபோல எளிதில் பலவீனமானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த விரதத்தை தவிர்க்க வேண்டும். அவர்கள் பாலும் பழமும் உட்கொள்ளலாம், சைவ உணவை மேற்கொண்டு மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து வணங்கலாம். அடுத்ததாக, வீட்டில் துக்க நிகழ்வுகள் நடந்திருந்தா அவங்க வந்து வீட்டில் ஒரு வருடம் கழித்து தான் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் தீட்டு காலத்திலும் இந்த பூஜையை செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக மகாலட்சுமி தாயாரின் திருநாமத்தை, அதாவது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபமாறி உச்சரித்தாலே போதும். பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்தால்தான் அஷ்டலட்சுமிகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது ஐதீகம். இந்த விரதத்தின் மூலம் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குதுங்க. அந்த வகையில் இந்த விரதத்தை யார் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீண்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதிலும் கணவன் முழு ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்து விரதம் இருக்கலாம். அதேபோல திருமண தோஷங்கள் உள்ள கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் இந்த விரதத்தை இருப்பார்கள். இந்த விரதம் இருப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலட்சுமி விரதம் மேற்கொள்வதால் நம்மளுடைய வீட்டில் செல்வம், தானியம், தைரியம், வெற்றி, வீரம், புத்திர பாக்கியம், கல்வி போன்ற அனைத்து செல்வங்களும் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. வேலையிலோ அல்லது குடும்ப விவகாரத்திலோ மன உளைச்சலிலோ இருப்பவர்களுக்கு மன கஷ்டத்தை குறைத்து அதற்கு சிறந்த மருந்தாக மன அமைதி கிடைக்கும் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் அல்லது ஆவணி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு முன்னால் வருகின்ற செவ்வாய்க்கிழமைதான் வரலட்சுமி விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல பௌர்ணமிக்கு முன் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைக்கு உரியவள் தான் லட்சுமி தேவி. அதனால் வெள்ளிக்கிழமை மேற்கொண்டால் மிக சிறந்த பலன்களை பெறலாம்.
இந்த பூஜை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வீட்டில் உள்ள பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கடவுளுடைய படங்களை நன்கு துடைத்து சுத்தம் செய்திட வேண்டும். பஞ்ச பாத்திர உத்திரணி, தூபக்கால், தீபக்கால், பஞ்சமுக ஆரத்தி போன்றவற்றை சுத்தம் செய்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த பூஜையில் வாழை மரம் இடம்பெற வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை செய்கின்ற இடத்தில் மந்தகாசம் என்று சொல்லப்படுகின்ற சின்ன கழிகள், அதாவது குச்சிகள் வைத்து சிறியதாக பந்தல் போட்டு அதன் மேல் பட்டு துணியை பந்தல் போல் போட வேண்டும். அதன் பின் அந்த இடத்தில் வாழை மரத்தை கட்ட வேண்டும். அதே போல மாமரம் கட்டி பந்தல் போடப்பட்டிருக்கின்ற இடத்தில் மாக்கோலம் போட்டு அதில் காவி அடிக்க வேண்டும். அம்மனை அழைக்க போடப்பட்டிருக்கும் சின்ன பலகையிலும் சிறிய கோலம் போட்டுக்கொள்ள வேண்டும். கலச சொம்பு ஒன்று எடுத்துக்கொண்டு அதில் கலச பொருட்களை சேர்க்க வேண்டும். நீர் கலசமாக தயாரித்தால் அதில் தண்ணீர் சேர்த்து வாசனை திரவியங்களான பச்சை கற்பூரம், எலுமிச்சை வேர், ஜாதிக்காய், ஏலக்காய் போன்றவற்றை போட்டு வைக்க வேண்டும். அரிசி கலசமாக இருந்தால் அதில் அரிசியுடன் வெற்றிலையை சேர்க்க வேண்டும். இப்படி கலசம் தயாரிக்கப்பட்ட பின் சொம்பின் மேல் மா இலைகளை வைத்து சுத்தம் செய்த, அதாவது மஞ்சள் பூசிய தேங்காயை வைத்து அதன் மேல் கலசத்திற்கும் பட்டு துணியாலான பாவாடையை கட்ட வேண்டும். இதன் பின் அம்மன் படத்தை வைத்து பூஜை செய்து பின் படையலில் வைத்த பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுவே சரியாக வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கும் ஒரு முறைன்னு கூட சொல்லலாம். சரிங்க, என்னதான் நாம் பூஜையை முறையாக செய்தாலும் அதை செய்ய வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை நீங்கள் சரியாக 12:10 12:40 வரை இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். லட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமைகளில் கௌரி நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தது, வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளும் போது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களும் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி பூஜை செய்யும் போது நாம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேண்டும். வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி நிச்சயம் வாசம் செய்வாளுங்க. அதனால் ரொம்ப சிரத்தையோடும் மகிழ்ச்சியோடும் அவரை வரவேற்க வேண்டும். லட்சுமியை வழிபட்டால் நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், உடல் நலம் உண்டாகும். வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகமும் கைகூடி வருங்க. அதனால தான் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் திருமணம் கைகூடவில்லை அப்படிங்கிறவங்க இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டாங்கன்னா உடனடியாக திருமண யோகம் கிட்டும். 8 விதமான செல்வங்களை தருவதுடன் தாலி பாக்கியத்தையும் இந்த வரலட்சுமி வழங்குகின்றாள். இதனால்தான் மணமான பெண்கள் இத்தினத்தில் மகாலட்சுமியை போற்ற இவ்விரதத்தை மேற்கொள்கின்றனர். அன்றைய தினம் காலையிலேயே உபவாசத்துடன் பூஜை அறையை கோலமிட்டு அலங்காரம் செய்ய வேண்டும். கலசத்தில் லட்சுமியை ஆவாகனம் செய்து நிவேதனங்கள் படைத்து வழிபட வேண்டும். அதில் முக்கியமாக அன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமிக்கு உகந்த நெய் தீபம்தான் போட வேண்டும். அப்படி நெய் தீபம் போட்டு வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல செல்வத்தையும் தருவதோடு வீட்டில் நலனையும் தருவாள் மகாலட்சுமி. இதை மறந்துடாதீங்க. பூஜை செய்யும் போது மகாலட்சுமிக்கு உரிய பாராயண பாடல்களை பாடி தியானம் பண்ணலாம். வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவர்கள் பெரும் பயனை அடைந்தார்கள் என்று பத்ம புராணமும் சொல்லுகின்றதுங்க. இது ஒரு மங்களகரமான விரதம், மனதிற்கு நிம்மதி தரும் விரதம், இம்மையும் மறுமையும் தரும் இனிய விரதம்னு கூட சொல்லலாம். பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விரதத்தை முறையாக அனுஷ்டிக்க வேண்டும். இந்த விரதத்தை பெண்கள் கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இருப்பினும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் இத்தனை பலன்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் கன்னி பெண்களும் சுமங்கலிகளும் ஏன் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் மொத்த மகிழ்ச்சியே அவரின் கணவரிடம் இருந்து தான் கிடைக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்னி பெண்கள் தனக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள். அதிலும் சுமங்கலி பெண்கள் முக்கியமாக இந்த விரதம் இருப்பதற்கு காரணம் தன் கணவருக்கு நல்ல ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பதே முதல் வேண்டுதல். அதோடு கணவருடைய வேலை தொழில் சிறப்பாக நடக்க வேண்டும். அது சிறப்பாக நடந்தாலே குடும்பம் நல்ல முறையில் நடக்கும் இல்லைங்களா? அதன் மூலம் நல்ல செல்வ வளம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், வீட்டில் மகாலட்சுமி தங்கி பரிபூரணமாக சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள்.
இத்தகைய மகத்துவம் வாய்ந்த வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் வருகிறது. அதனால் தவற விடாமல் உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு மகாலட்சுமி தாயாரை மனமுருக வேண்டி நீங்கள் வணங்கினாலே போதும். உங்களுக்கு மகாலட்சுமி மந்திரம் தெரியலையா? ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை மனதார ஜெபிச்சு வணங்கினீங்கன்னா நிச்சயம் மகாலட்சுமி உங்களுடைய வீட்டில் வாசம் செய்வாள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.